வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் இப்போது அதிகம் பேசப்படுவது M142 ஹைமாஸ் ரக பல்வல் ராக்கெட் ஏவிகளை பற்றித்தான். உக்ரைன் ரஷ்யா என்று இருதரப்பும் அதை பற்றியே அதிகம் இப்போது பேசுகிறார்கள். M142 ஹைமாஸ் பல்வல் ராக்கெட் ஏவிகள் உக்ரைனுக்குள் போன பின்னர் அங்கு நடக்கும் தாக்குதல் பாணிகளில் பலவிதமான மாறுதல்களை காணக்கூடியதாக உள்ளது. உக்ரைனுக்குள் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் முன்னரில் இருந்து அதிதொலைவில் இருந்த ரஷ்ய ராணுவ கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. M142 ஹைமாஸ் சிஸ்டத்துக்கு ரஷ்யாவும் அதி முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால் தான் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிஸ்டங்களில் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தி அதை அடித்ததாக ரஷ்யா அறிவித்தது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் அதை பற்றி நேற்று கூறிய போது, உக்ரைனுக்கு நாம் கொடுத்த அனைத்து M142 ஹைமாஸ் சிஸ்டமும் இப்போது இயங்கு நிலையில் உள்ளன. அவற்றில் ஒன்று கூட அழிக்கப்படவில்லை. இந்த வார இறுதியில் நாம் மேலும் 4 சிஸ்டங்களை கொடுக்க உள்ளோம். இந்த M142 ஹைமாஸ் சிஸ்டங்களும் உக்ரைனுக்குள் போன பின் உக்ரைனிடம் உள்ள அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட சிஸ்டங்களின் எண்ணிக்கை 16 இருக்கும் என்று தெரிவித்தார். கிழக்கு உக்ரைனில் உள்ள லுகான்ஸ் பிராந்திய கவர்னர் சேர்கி ஹைடாய் லுகான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள நிலைமை பற்றி குறிப்பிட்ட போது, இந்த பிராந்தியம் ரஷ்ய ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பது உண்மைதான். இருந்த போதிலும் ரஷ்ய ராணுவம் M142 ஹைமாஸ் ரக பல்குழல் ராக்கெட் ஏவிகளை நினைத்து கடும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தமது தளம் எந்த நேரத்திலும் தீக்கிரியாகுமோ என்பது அவர்களுக்கு கடும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. M142 ஹைமாஸ் ராக்கெட் ரஷ்ய ராணுவத்தின் கட்டளை மையங்களையும் ஆயுத கிடங்குகளையும் நோக்கி தாக்குதல் நடத்துவதால் கட்டளை தளங்களில் உள்ள தளபதிகள் மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் பதற்றத்தில் உள்ளார்கள் என்றார். ரஷ்ய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு கமிட்டியின் தலைவர் கூட M142 ஹைமாஸ் சிஸ்டம் பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். ரஷ்ய நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டியின் தலைவர் ஆண்டரி கோட்டபோலோ M142 ஹைமாஸ் ஆயுதத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, அந்த ஆயுதம் எமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அல்ல. அது ஒரு ஆயுதம்தான், எதிரியால் பயன்படுத்தப்படும் ஆயுதம் அது. அது எமக்கு சில அழிவுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த இடத்தில் நான் மற்றொரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். இந்த ஆயுதம் மேலை நாட்டு ஆயுதம். அதை இயக்குவதற்கு மேலை நாட்டு வல்லுநர்கள் தேவை. உக்ரைனுக்குள் இருந்து M142 ஹைமாஸ் ஆயுதங்களை இயக்குவது அமெரிக்க இராணுவம் என்ற சாத்தியத்தை நான் மறுக்க மாட்டேன் என்றார். ரஷ்ய நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டியின் தலைவரான அவர் கூறிய மற்றொரு விஷயம் முக்கியமானது. தெற்கு உக்ரைனில் ஹர்சன் பிராந்தியத்தில் டினிப்ரோ ஆற்றின் மேலாக போகும் பாலத்தில் இப்போது தாக்குதல்கள் நடக்கின்றன. இந்த பாலத்திற்கு என்ன முக்கியத்துவம் என்றால், இந்த பாலம் உடைக்கப்பட்டால் உக்ரைனுக்குள் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட கெர்சன் பிராந்தியத்திற்கும் மத்திய பகுதிகளுக்கும் இடையிலான தரைவழி தொடர்பு இல்லாது போய்விடும். அந்த பாலத்தை நோக்கி வந்த ஏவுகணைகள் மீது வான் பாதுகாப்பு சாதனங்கள் தாக்குதல்கள் நடத்தி அத்தனை ஏவுகணைகளையும் அழைத்ததாக தெரிவித்தார் ரஷ்ய பிரதிநிதி. அவர் சொல்வது உண்மையாம். அங்கு படமாக்கப்பட்ட காணொளிகளை பார்க்கும்போது பாலம் முழுமையாக தாக்கப்பட்டது நன்றாக தெரிகிறது. பாலம் பயன்பாட்டு நிலையில் உள்ளதா இல்லையா என்பதை பற்றி அப்பகுதியில் உள்ள ரஷ்ய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹெர்சன் பிராந்தியத்தை ரஷ்ய இராணுவம் கைப்பற்றியவுடன் அங்கு தமக்கு தேவையான ஆட்களை நிர்வாகிகளாக நியமித்தார்கள். இந்த நபர்கள் உக்ரைன் பிரஜைகள் தான், ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவானவர்கள். அப்படி ஹெர்சன் பிராந்தியத்திற்கு நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் கிரில் ஸ்டெமோசோவ். அவர் கூறுவதையும் ரஷ்யா கூறுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்படி அவர் என்னதான் கூறுகிறார்? டினிப்ரோ ஆற்றில் உள்ள பாலத்தின் மீது தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறது. உக்ரைன் ராணுவம் அந்த பாலத்தின் மீது 2வது நாளாக தாக்குதல்களை நடத்துகிறது. இதுவரை 12 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. அவற்றில் 11 ராக்கெட்டுகள் பாலத்தை தாக்கின. அப்போது பாலத்தில் யாரும் இருக்கவில்லை என்பதால் ஆட்சேதம் எதுவும் இல்லை. ஆனால் பாலத்தில் இனிமேல் போக்குவரத்து நடத்த முடியாது என்று ரஷ்யா கூறுவதற்கு தலைகீழாக கூறுகிறார் உக்ரைனில் உள்ள இந்த ரஷ்ய நிர்வாகி. இந்த பாலம் தான் ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கும் ஹெர்சன் பிராந்தியத்தை மத்திய பகுதிகளுடன் இணைக்கும் பாலம் என்பதால் ரஷ்ய இராணுவத்தின் வளங்கள் பாதை உடைக்கப்பட்டுள்ளது.